ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் ஃபேமஸாக நம்ம கேள்விப்படுற சில ஹேர் கேர் மித்ஸ், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு எதெல்லாம் வந்துட்டு அது ஆக்சுவலாக வந்துட்டு அது உண்மை தான் அப்படின்ற மாதிரி ஆக்கியிருக்கு, இல்லைனா அது மித்தாகவே இருந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஹேர் ஆயிலிங் பண்ணுறதுனால முடி வந்துட்டு நிறைய வேகமாக வளருது அப்படின்றது. இது வந்துட்டு நான் மித்தாகவும் சொல்ல மாட்டேன், ஃபேக்டாகவும் ஆக்சுவலாக நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன். As long as you have proper hygiene, internalாவும் சரி எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து கிளீன்லினஸோடு உங்களுடைய ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா தான் இந்த ஆயிலிங் விஷயம் ஒரு பார்ட்டாக வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, ஸோ ரெகுலராக ஹேர் ஆயிலிங் வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுறேன், 3 வாட்டியும் ஹேர் ஆயில் நான் ஹெவியாக பண்ணுறேன், லைட்டாக பண்ணுறேன், ஆனாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணி பண்ணால் என்னோடய ரிசல்ட் முடிக்கல வந்துட்டு அந்த க்ரோத்தில் எப்படி இருக்குது, குவாலிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்றது. ஆனால் அதை பண்ணாமல் வாரத்துக்கு 1 வாட்டி மட்டும் ஹேர் ஆயில் பண்ணிட்டு பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்றது. வாரத்துக்கு 1 வாட்டி மட்டும் ஹேர் ஆயில் பண்ணிட்டு பண்ணாலும் சரி, ரெகுலராக 3-4 வாட்டி ஹேர் ஆயில் பண்ணாலும் சரி, என்னுடைய முடி கொட்டுற விதமாக இருக்கட்டும் அண்ட் என்னுடைய முடி குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கிறது வந்துட்டு எனக்கு அந்த வாரம் ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்றத பொறுத்து தான். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய முடி டேமேஜுக்கும் சரி ஹேர் ஃபாலுக்கும் சரி பயங்கரமான ஒரு மேஜர் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரெஸ் லெவல். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன், நிறைய கேஃபீன் நிறைய காஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஹேர் ஃபால் வந்து கண்ணா பின்னான்னு இருக்குது. அதில் நான் வந்து செக் வைக்கிறேன், அட்லீஸ்ட் 4 நாள் 1 வாரத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னா என்னுடைய முடி கொட்டுறது வந்து விசிபிளாக வந்து கம்மியாகுது. ஸோ ஹேர் ஆயிலிங் வந்துட்டு ஸ்கேல்போட குவாலிட்டியை பெட்டர்மெண்ட் பண்ணுறதை விட நான் கவனித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா முடியோட இந்த ஓவரால் லென்த் குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லாவே வந்து பெட்டர் ஆகுது ஹேர் ஆயில். ட்ரை ஸ்கேல்பாக இருக்கும்போது அந்த ஹேர் ஆயிலிங் அது பண்ணதுக்கப்புறம் பண்ணுற அந்த மசாஜிங் வேலை இதெல்லாம் வந்துட்டு ஸ்கேல்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. ஆனால் ஆயிலி ஹேராக இருக்கும்போது அதை பண்ணால் டேண்ட்ரஃபாக அக்ரிவேட் பண்ணுது. அதனால தான் நான் வந்துட்டு ஸ்கேல்ப் ஹெல்த்தியும் வந்துட்டு ஆயில் உங்களுக்கு நல்லா டிட்டர்மைன் பண்ணுது, அது சரி பண்ணுது அப்படின்றத அந்த ஒரு ஃபேக்ட்குள்ளே நான் வரமாட்டேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஸ்கேல்பை சொல்லாமல் முடிக்கு வந்துட்டு நல்லா ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது, குவாலிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணுது அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன், எனக்கு அது பண்ணுச்சு. அடுத்து ஷாம்பூஸ் வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றது, இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் இப்போது வந்து புதுசாக போட்டுட்டே இருக்கீங்க, அடுத்து அதை திருப்பி உடனே மாத்துறீங்க அப்படின்னும் போது உங்கள் முடிக்கு அது ஒரு ஷாக் மாதிரி இருக்க போது, அதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ்னால மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஃபால் வந்து தெரிய போகுது. ஸோ இதை ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆஃப்டர் வாஷ் ரிசல்ட் பிடிக்கலனா தான் நீங்கள் அந்த ஷாம்பு வந்து நிறுத்த போகிறீங்க. அது இல்லாமல் நீங்கள் எப்பேற்பட்ட லக்ஸுரியான ஒரு ஷாம்பு வாங்குறீங்கனாலும், 4000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஷாம்பு நீங்கள் வாங்குறீங்கனாலும் ஃபஸ்ட் டைம் அது போட்டு உங்கள் முடிக்கு அதனுடைய இன்க்ரீடியன்ட் செட் ஆகலைன்னா அது வந்து கண்டிப்பாக கொட்டதான் போகுது. இன்க்ரீடியன்ட்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நார்மல் கெமிக்கல் இன்க்ரீடியன்ட் சல்ஃபேட் பேஸ் பண்ணது இதெல்லாம் மட்டும் இருக்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷ்னர்ஸ், அப்புறம் நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் பேஸ் பண்ண மாதிரியான ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷ்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன். இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு நிறைய பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரியான ரேஞ்ச் ஆஃப் ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷ்னர்ஸ் நான் எவ்வளோ எப்படி மாற்றினாலும் எனக்கு வந்து அந்த மாற்றும் போது என்னுடைய முடி வந்துட்டு விகரஸாக வந்துட்டு சேஞ்சஸ் எதுவும் கொடுக்கறதில்ல. ஹேர் ஃபால்லையாக இருக்கட்டும், மெயினாக ஹேர் ஃபால் தான். ஆனால் நான் ஒரு க்ளீன் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட் ஆஃப் கெமிக்கல் பேஸ்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது அதை சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா வந்து ஹேர் ஃபால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நான் இதிலே வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ அட் த மோமெண்ட் நான் வந்துட்டு மாமாஎர்த்தோட ரேஞ்ச் ஆஃப் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இவங்களுடைய ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர், இதில் ரோஸ்மெரி அண்ட் மேத்தி தானா தான் வந்து இருக்குது. இது அப் டு 94% உங்கள் முடியை ஸ்ட்ராங்கராக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஸ்கேல்ப் குவாலிட்டி விட ஓவரால் முடியோட லென்த் குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் இதில் தான் வந்துட்டு இவங்க ரேஞ்சில் நான் நல்ல ஒரு சேஞ்ச் பார்த்தேன். ஸோ இவங்க ரேஞ்சில் ஹேர் ஆயிலும் இருக்குது, அதுவும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஷாம்பூ வந்துட்டு டபுள் டைம்ஸ் கிளென்ஸ் பண்ணிப்பேன் என்னுடைய முடியில் நான் ஹேர் ஆயில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. அப்புறம் கண்டிஷனர், இந்த கண்டிஷனர் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் உங்கள் முடியை மேனேஜபிள் ஆகுது. நான் அதையும் வந்து பண்ணி பார்த்துட்டேன். லைக் சில பேர் வந்துட்டு நான் கண்டிஷனே பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. உங்கள் முடி எக்ஸ்ட்ரீமாக ஆயிலியாக இருக்குன்னா 2 ஹேர் வாஷஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிஷன் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா கண்டிப்பாக கண்டிஷன் பண்ணுங்கள். அதுதான் வந்துட்டு முடியை ஓவராலாக அந்த பிரேக்கேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு, அந்த மாய்ஸ்சரைசேஷனை லாக் பண்ணி வைக்கிறதுக்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மாய்ஸ்சரைசேஷன் முக்கியம், முடிக்கு வந்துட்டு அந்த எலாஸ்டிசிட்டி முக்கியம், அந்த ஒரு மேனேஜபிலிட்டி அண்ட் டீடாங்கிள் ஆகாமல் இருக்கிறது முக்கியம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நீங்கள் கண்டிப்பாக கண்டிஷனரை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1 நிமிஷம் மட்டுமாச்சு வைங்க, அதுவே வந்து உங்களுக்கு
ஒரு டீசெண்டான ரிசல்ட் வந்து கொடுக்க போகுது. அப்படி இல்லைன்னா அந்தந்த ப்ராடக்ட்ல என்ன ஹவு டுல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேரம் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து படிச்சுட்டு அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ்மெரி அப்படின்ற ஒரு விஷயமே வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்தது. நம்மளுடைய ஹேர் க்ரோத்தையும் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்தை வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இந்த ஒரு ஃபெப்ரவரி மந்த்லேருந்து ரோஸ்மெரியை வந்து ரிலீஜியஸாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் டெஃபினட்டாக எனக்கு வந்து என்னுடைய ஹேர் குவாலிட்டிலையும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல்லையும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருந்தது ஹேர் க்ரோத் ஸ்பீடை விட. ஸோ அது நான் வந்து ஒன்று மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த ரேஞ்சிலே இதை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றதுனால அதை நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். அதை நான் உங்ககிட்ட வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த ரோஸ்மெரி என்னுடைய ஹேர் கேரில் ஸ்டார்ட் பண்ணதுமே நிறைய குட்டி பேபி ஹேர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்சோ ரோஸ்மெரி ஹேர் ஆயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முடிக்கு வந்துட்டு எஃபெக்டிவாகவும் இருக்குது, சேஃபராகவும் இருக்குது மினாக்சிடல் விட. இந்த மினாக்சிடல் தான் வந்துட்டு வைட்லி ப்ரிஸ்கிரைப்ட் மெடிசன் உங்களுக்கு புது ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ ரோஸ்மெரி நீங்கள் வந்து சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இது நான் நேற்று ஹேர் வாஷ் பண்ணது, எனக்கு வந்து ஃப்ரிஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிருக்கு. எனக்கு சில கண்டிஷனர்ஸ் சில ஹேர் மாஸ்க் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதில் இந்த மாமாத்தோட இந்த கண்டிஷனர் போட்டால் மட்டுமே வந்து போதும், என்னுடைய முடிக்கு வந்துட்டு ஹேர் மாஸ்க் போட வேண்டிய தேவை இல்லாமல் இருக்குது. லைக் என்னுடைய முடியோட அந்த ஃப்ரிஸ் லெவலை வந்து கண்டுக்கு. ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்கன்ட்ரோலபிளாக தான் இருக்கும், பட் செகண்ட் டே இந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ஓகே தான். ஏன்னா நான் ஜென்ரலாக செகண்ட் டேவும் புஃப்னு இருந்ததுனால தான் ஹீட் ஸ்டைல் பண்ணுவேன் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பட் இவங்களுடைய இந்த ரேஞ்ச் ஸ்பெசிஃபிக்காக இந்த கண்டிஷனரையும் நீங்கள் வந்துட்டு போடும்போது எனக்கு வந்து ஃப்ரிஸ்ஸும் வந்து கண்ட்ரோல் ஆகுது அண்ட் டீடேங்கிளும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கையிலே நான் வந்து சிக்கி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் த்ரூ அவுட் நெக்ஸ்ட் வாஷ் வர வரைக்குமும் கூட ஓவரா ட்ரை ஆகிறது, அதனால் சிக்காகிறது, அதனால் டேமேஜ் ஆகுறதுன்ற பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் இவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவங்க வந்துட்டு க்ளீன் அண்ட் நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸாக வச்சு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மாமாத்தோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான் ஐகான் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, மாமாத்தோட அஃபிஷியல் ஆப்லையும் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன், இந்த கூப்பன் கோட் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் மாமாத்தோட ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்கும். ஸோ கம்மியான ப்ரைஸில் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்பட போகுது. இதை பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டுருக்காங்க. 2025 ஒன் மில்லியன் மரம் நட்டணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்ல பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்ணுற ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரியும் இருக்கும். ஸோ அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ ஓகே நான் உடனே வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் வந்துட்டு ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் கூட இது வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபேன்சி ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி எல்லாம் மாமாத்தோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அப்படியும் பிக் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து கம்மி ப்ரைஸஸில் இந்த மாதிரி ஆஃபர்லாம் அவைல் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர் இதனால் உங்களுடைய முடி குவாலிட்டியை வந்துட்டு மேக் ஆகிறதும் பிரேக் ஆகிறதும் டிபெண்ட்ஸ் அந்த இன்க்ரீடியன்ஸ் அண்ட் அந்த இன்க்ரீடியன்ட் உங்களுடைய முடிக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான். என்னோட முடி வந்துட்டு இட்ஸ் வெரி மேனேஜபிள், வெரி வெரி மேனேஜபிள் தான் முக்கியமாக நான் சொல்வேன். எனக்கு மேனேஜபிளாக இருந்துட்டாலே எனக்கு வந்து போதும் அப்படின்றது. ஸோ ஷாம்பூயிங் அண்ட் கண்டிஷனிங் இஸ் அ மஸ்ட் இந்த ப்ராசஸ் வந்துட்டு, அதுவும் முக்கியமாக கண்டிஷனிங் இஸ் அ மஸ்ட். அடுத்து என்னென்னா முடியை வெட்ட வெட்ட தான் நமக்கு முடி நல்லா வளரும் அப்படின்றது. நம்ம முடி வந்து ஸ்கேல்ப்லேருந்து வளருது. ஸோ ஸ்கேல்ப்பை எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ நல்ல குவாலிட்டியான முடி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல குவாலிட்டியான முடி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஐன்ஸ் பிரச்சனை வராமல் இருக்கும். ஸ்பிளிட் ஐன்ஸ் பிரச்சனை வராமல் இருந்ததுன்னா ஹெல்த்தியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு முடி அப்படியே ஓகே முடி முடியாக இருக்கும். ஆனால் ஸ்பிளிட் ஐன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி சுருண்டு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக ஒல்லியாக நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த ஸ்பிளிட் ஐன்ஸை கட் பண்ணுறதுக்கு தான் வந்து முடியை கட் பண்ணுங்கள் 6 weeks once, 2 months once அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் அண்ட் ப்ராப்ளம் நிறைய இருக்குன்னா நீங்கள் வீட்டிலே கூட உட்காந்து அந்த ஸ்பிளிட் அண்ட் வேலையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங். கண்டிஷனிங் நீங்கள் பண்ணிங்கனாலே அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. அண்ட் கண்டிஷன் பண்ணிட்டு முடியை வந்துட்டு அதாவது வாஷ்ரூம்லேருந்து வெளியில் வந்ததும் முடி வந்து ஒரு 70% ட்ரை ஆனதும் ஒரு லீவின் சீரமோ இல்லைனா லீவின் க்ரீமோ வந்து போட்டுடணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஒரு விஷயம், ஒரு மித் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முடியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு படுத்தால் தான் வந்து முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்றது. இது நான் வந்து ரீசெண்டாக ஒரு பிளாக் போஸ்ட்லேயே படித்து என்னடா இது உல்டாவாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு வந்துட்டு முடியை எப்பயுமே கட்டிடணும். அண்ட் முடிஞ்சால் சும்மா ஒரே ஒரு சொட்டு ஏதோ ஒரு ஹைட்ரேட்டிங் லீவின் ஆயில் இல்லைனா லீவின் க்ரீம் வந்துட்டு உங்கள் முடியில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னிட்டு படுக்கிறது வந்துட்டு அட்வைசபிள். அது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ஓவரால் முடி குவாலிட்டியில். இப்போ வந்துட்டு நான் ஒரு 4th day ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா 3rd day வரைக்கும் என்னோடய முடி வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேலை நான் ரெகுலராக என்னோடய நைட் டைம் பெட் ரூட்டீனில் நான் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படி பண்ணலை அப்படின்னா என் முடி வந்துட்டு 2nd நாளே அப்படியே குருவி கூடு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் சோம்பேறித்தனத்தில் நான் பண்ணுவேன்.
ஸோ அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். அதனால் நான் சொல்கிறேன், முடியை விரிச்சு போட்டு படுக்காதீங்க, அது வந்து டேமேஜ் தான் பண்ணுது. இன்னொரு ஒரு மித் வந்துட்டு ஏர் ட்ரையிங் இஸ் பெட்டர் தேன் ப்ளோ ட்ரையிங் அப்படின்றது. இது நான் வந்து கவனித்து பார்த்தேன், அது வந்து கிளைமேட் பொறுத்து தான். அதாவது எதுவுமே ஹீட் கொடுக்காமல் நீங்கள் நார்மலாக அப்படியே முடியை அப்படியே டவல் ட்ரை பண்ணுறது, ஏர் ட்ரை பண்ணுறது ஒன்று, ப்ளோ ட்ரை பண்ணுறது எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது. என்னோட முடிக்கு இது ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சேம் தான். ப்ளோ ட்ரை பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஏர் ட்ரை பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதோ இல்லைனா ஏதாவது ஒரு ஹீட் வேலை கொடுக்கறதோ அந்த மாதிரி பண்ணால் என் முடி வந்துட்டு பிரேக் ஆகிறது கம்மியாக இருக்குது, அண்ட் கொட்டுற விதமும் வந்து கம்மியாக இருக்குது. இது நான் வந்து கவனித்தேன். என் முடி வந்து நேச்சுரலாக வேவி முடி, ஸோ அதனால் செகண்ட் டே தேர்ட் டேலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிஷ் ஆகும், முடி வந்துட்டு ஒரு 10 முடி போகுது அப்படின்னா நான் வந்து அழகாக ஹீட் வேலை வந்துட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ண ஹேர் அன்றைக்கே பண்ணிட்டேன். இப்போ சண்டே தலை குளிக்கிறேன்னா சண்டேவே அதை காய வச்சு சண்டேவே அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன்னா அடுத்து வென்ஸ்டே வரைக்கும் என் முடி வந்துட்டு மேனேஜபிளாக இருக்குது, பிரேக்கேஜ் வந்து கம்மியாக இருக்குது. நான் சீவம் போது 5 முடி தான் கொட்டுது. அது மாதிரி நான் சண்டே பண்ணலை அப்படின்னா அடுத்து நான் வென்ஸ்டே வரைக்கும் என்னோடய முடியை வந்துட்டு ஸ்டைல் எதுவும் பண்ணாமல், அதாவது ஸ்ட்ரைட்னிங் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா என் முடி வந்துட்டு ஒரு 10 கொட்டுது. 5 கொட்டுது ஸ்ட்ரைட்டன் பண்ணால், 10 கொட்டுது ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம். இது ஒன்று தான் என்னால் வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியல. நான் வந்து அதை ஏன் கண்ட்ரோல் பண்ணுறேன் பண்ணாமல் அப்படின்னா எப்படியும் லாங் ரன்னுக்கு அது வந்துட்டு பெரிய ஒரு டேமேஜாக தான் இருக்க போகுது அப்படின்றதுனால நான் அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா என் முடியை நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணால் தான் சிக்கும் கம்மியாகுது, அந்த ஃப்ரிக்ஷன்னால் முடி பிரேக்கேஜும் இல்லாமல் இருக்குது. இது ஒன்று நான் வந்து கவனித்தேன். ஆனால் இதை வந்து நிறைய பேர் சொல்லி நான் இது வரைக்கும் கேட்கல, பட் இதை நான் வந்து ஒன்று மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் முடி வாஷ் பண்ணால் போதும், உங்களுக்கு நேச்சுரல் ஆயில்லாம் செக்ரீட் ஆகும், அதுதான் உங்கள் முடியை வந்துட்டு வளர வைக்கும் அப்படின்றது. இது வந்து நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆச்சு, ஓகேவா? ஏன்னா நம்ம பெருசாக ஹேர் ஃபால் பிரச்சனைன்னு பார்த்தது கிடையாது. அந்த ஏஜுக்கு, அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த சாப்பாடுக்கு, இது அதுக்கெலாம் வந்துட்டு எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ நான் அப்படி பண்ணேன்னா ஐயோ, 3வது நாளுக்கு மேலே முடி பாட்டுன்னு கழண்டுட்டே இருக்கும். அண்ட் ஒரு ஒரு ஸ்கேல்ப் டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சிலருக்கு ட்ரை ஸ்கேல்ப்பாக இருக்கும், அவங்க வந்துட்டு 3rd டேக்கு மேலே தான் அவங்களுடைய நேச்சுரல் ஆயிலெலாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். சிலருக்கு ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருக்கும், அவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ண அன்றைக்கே ஒரு 10 hoursக்கு அப்புறமே ஆயிலி ஆக ஆரம்பிச்சிடும். நான் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட செக் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹேர் வாஷ் அப்படின்றது வந்து எப்போ உங்களுக்கு ஹேர் டர்ட்டியாக ஆகுதுன்றது ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அது நெக்ஸ்ட் டேவாக கூட இருக்கலாம், அடுத்த 2வது நாளாக கூட இருக்கலாம், 10 நாளைக்கு ஒரு தடவையாக கூட இருக்கலாம். அது உங்களுடைய ஸ்கேல்ப் பொறுத்து, உங்களுடைய முடி பொறுத்து மாறும். வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணணும், வாரத்துக்கு 2 வாட்டி தான் பண்ணணும் தான் ஐடியல் நம்பர் ஆஃப் ஹேர் வாஷஸ் நீங்கள் எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. இப்போ நான் ஜிம் போயிட்டு இருந்தபோது பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆப்வியஸ்லி ஸ்வெட் ஆகும், செம்மையாக ஸ்வெட் ஆகும். அந்த ஸ்வெட்டை முடியில் இருக்கிறது நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணுவோம், தண்ணி வச்சு சும்மா அலசினா கூட ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரியே இருக்கும், அது எனக்கு பிடிக்காது. ஷாம்பு போட்டால் மட்டும்தான் அந்த ஒரு க்ளீனான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ நான் 2 டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன் ஜிம் போயிட்டு இருந்த டைமில். ஜிம் போகாத போது ஸ்வெட் ஆகாமல் இருக்குது அப்படின்றதுனால 4 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுடைய சைக்கிளையும் உங்களுடைய ரொட்டினையும் உங்களுடைய ஹேருக்கு என்ன தேவை அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. சும்மா நெட்டில் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வாஷ் பண்ணும், 2 டேஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ண வேணாம். உங்கள் முடிக்கு டெய்லியுமே வாஷ் பண்ணுறது கூட ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா கோ ஹெட் அண்ட் டூ இட். ஆனால் என்ன கிளென்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. நிறைய டெய்லி வாஷ் ஷாம்பூஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்கும், மைல்டாக இருக்கும் அதெல்லாம். அதெல்லாம் உங்கள் முடியை வந்துட்டு ஸ்ட்ரிப் டவுன் பண்ணாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிஷன் பண்ணிக்கோங்க. ஹேர் ஆயிலிங்கோ இல்லைனா இந்த லீவின் ஆயில்லாம் சொன்னாலும் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணி நீங்கள் வந்துட்டு மாய்ஸ்சரை மறுபடியும் திருப்பி ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி நீங்கள் வாஷ் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனைலாம் வந்து அவாய்ட் பண்ணப்படும். இப்போ நீங்கள் மென்லாம் வந்து பார்க்குறீங்க, எங்கள் அப்பாலாம் வந்து பார்க்குறீங்கன்னா டெய்லி அவர் வந்து தலை குளிப்பார், அவருக்குலாம் முடி வந்து வளராமல் நாசமாக அப்படியே பயங்கரமாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லவே முடியாது. கைஸ் நிறைய பேர் பண்ணுறது டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அவங்களுக்குலாம் முடி வந்துட்டு எதுவும் பிரச்சனை பண்ணுறது கிடையாது. இல்லை, நானுமே அதை ட்ரை பண்ணியிருக்கேன், டெய்லி ஹேர் வாஷ் ஒரு 1 வீக் பண்ணேன். எனக்கு தலைவலி வந்தது, தண்ணி தலையில் நீர் கோத்து, அதனால் அதை நான் பண்ணல. ஆனால் என் முடி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அது எக்ஸசிவாக இருக்குது, எனக்கு டைமும் நிறைய ஆகுது, ப்ளஸ் தலைவலி வருது அப்படின்றதுனால அந்த வேலையை வந்து நான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் நமக்கு முடி பெருசு, அதை சீக்கிரமாக காய வைக்க முடியாது அப்படின்ற ஒரு ரீசன் தான். உங்கள் முடி எப்போ வந்துட்டு உங்களுக்கு டர்ட்டியாக ஃபீல் ஆகுதோ, முக்கியமாக ஸ்கேல்ப் எப்போ டர்ட்டியாக ஃபீல் ஆகுதோ, அப்போ வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதை வந்துட்டு நீங்கள்
முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க, இதுதான் ரூல்ஸ், இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அது ஒன்று நான் வந்து மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜான்ராவாக இருந்தது. ஏன்னா நான் வந்து பல வாட்டி நெட்டை பார்த்து குழப்பிக்கிறது உண்டு, இது எதை யூஸ் பண்ணுறது, இது யூஸ் பண்ணுறதுனால இதாச்சா, இது இப்படி தான் பண்ணுமா அப்படி தான் பண்ணுமா, முடிக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது. முடியை பற்றி நம்ம நிறைய கவலைப்படாமல் இருந்தாலே முடி நம்மளை நிறைய கவலைப்படுத்தாமல் இருக்கும். இதை தான் நான் வந்து கற்றுக்கிட்டது. ஆனால் வேறு வழி கிடையாது, நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் கடைசியில் முடியில தான் வந்து முடியும் அப்படின்றதுனால. எனிவேஸ், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்தையும் நம்ம மென்டல் ஹெல்த்தையும் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் வந்துட்டு பார்த்துப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷன்லேயும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லோரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.